Hi friends, body measurement 35 size அளவு உள்ள blouse cutting வந்து பார்க்கலாம். First வந்து லைனிங்ல வந்து கட் பண்ணிக்கலாம். இது வந்து லைனிங் கிளாத் வந்து 1 மீட்டர் கிளாத் வந்து எடுத்துர்க்கேன். இது வந்து காட்டன் மிக்ஸ்ட். இந்த சைடு வந்து ஓபன் சைடு இருக்க மாதிரியும் கரியம் கரியம் ஒண்ணா மடிச்சுக்கங்க. இந்த சைடு வந்து ஃபோல்டிங் இருக்க மாதிரி கிளாத்தை நீல வாக்குல மடிச்சுக்கங்க. First வந்து ரா எட்ஜ்க்கு லைன் போட்டுக்கலாம். கீழ மடிச்சு தைக்கிறதுக்காக ஒரு ஸ்கேல் அளவு லைன் போட்டுக்கங்க. बैक हाइट वो पदना इंच अदकू शोल्डर जॉइंट अरे इंच से पदना इंच वो मार्क पड़ी के अलव कुछ दूर तलियम मार्क पड़ी की वो लाइन पटकल अत रे मुकाल इंच ब्लौकल फोलडिंग रेडे मुकाल वो मार्क पड़ी के शोल्डर वो रेडे हाल इंच प्लस मुकाल इंच स्टिचिंग से मूण इंच मार्क पड़ा बैक नेक इंच मेल वेक्रउे रेडे मुकाल सेम की वजुक आम हॉल लेंथ वो अंजरे इंच शोल्डर अगल इं करेक्टा अब चेक पड़े लाइन पटकें ऐन वो नमक नेरा वर्द அடுத்தது செஸ்ட் ரவுண்ட் வந்து 35 டிவைடட் பை 4 போடுங்க வர எண் கூட பிளஸ் 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணும் அது வந்து ஃபார்முலா இப்போ நமக்கு 8 வரும் பிளஸ் 1 இன்ச் சேர்த்தா 9.5 மார்க் பண்ணிட்டு 1.5 இன்ச் வந்து தையலுக்காக எடுத்துக்கலாம் அதே அளவு கீழையும் மார்க் பண்ணிக்கிங்க 1.5 இன்ச் வந்து தையலுக்காக இப்போ இதெல்லத்துக்கு நம்ம லைன் போட்டுக்கலாம் கீழ வந்து கிராஸா வந்து ஒரு லைன் கொடுத்துக்கங்க ரவுண்ட் நெக் அப்படிங்கறனால சீரியை வச்சு ரவுண்ட் பண்ணிக்கலாம் ஆம் ஹோல் ரவுண்டுக்கு நீங்க சீரியை வச்சு மார்க் பண்ணிக்கிங்க ஷோல்டர் ஜாயின்ட்டுக்காக கீழ வந்து 1/2 இன்ச் இறக்கி மார்க் பண்ணிட்டு இதுல இருந்து ஆம் ஹோல் ரவுண்ட் வந்து எடுத்துக்கலாம் ஆம் ஹோல் ரவுண்ட் ফুল ஆம் ஹோல் ரவுண்ட் வந்து 16 இன்ச் डिवेडेड बाय 2 போட்டுக்கங்க அப்ப 8 இன்ச் வரும் நமக்கு ஆம் ஹோல் ரவுண்ட் வந்து 8 இன்ச் வேணும் அது இந்த ஷோல்டர்க்காக 1/2 இன்ச் கீழ இறக்கி மார்க் பண்ணிருக்கோம்ல அதுல இருந்து 8 இன்ச் வருதான்னு சொல்லி செக் பண்ணிக்கங்க கரெக்ட்டா நமக்கு இந்த லைனோட 8 இன்ச் வந்து வருது ஆனா 1/2 இன்ச் வந்து முன்னாடி தள்ளி சிசர் கட் வந்து போட்டுக்கங்க ஏனா நமக்கு இது தைக்கும் போது லைட்டா வந்து துணி எக்ஸ்பாண்ட் ஆயிடும் அப்ப நம்ம 8 இன்ச் வெச்சோம்னா நமக்கு 8.5 இன்ச் வந்து கிடைக்கும் அதனால 1/2 இன்ச் நீங்க முன்னாடி தள்ளி சிசர் கட் போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்ட்டா அந்த 8 இன்ச் வந்து இதுல லைன் வந்து கரெக்ட்டா வரும். இப்ப பாடி மெஷர்மென்ட்ல நம்ம எடுத்த அளவுகளை வெச்சு மார்க் பண்ணிருக்கோம். இப்ப இத வந்து கட் பண்ணிக்கலாம். கீழ மடிப்பு பகுதியில் ஒரு சிசர் கட் கொடுத்துக்கங்க இங்கே வந்து 1/2 இன்ச் வந்து முன்னாடி தள்ளி ஒரு சிசர் கட் வந்து போட்டுக்கங்க இப்போ பேக் சைடு வந்து நம்ம கட் பண்ணிட்டோம் அடுத்து ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கலாம் கிளாத்தை இந்த சைடு திருப்பிட்டு சரி சமமா வந்து கிளாத்தை வந்து மடிச்சுக்கலாம் ரா எட்ஜ்க்கு கீழ வந்து ஒரு லைன் போட்டுக்கங்க இது வந்து லைனிங் ப்ளௌஸ் அப்படிங்கறனால நம்ம ஸ்லீவ்ல வந்து அடிச்சு திருப்புறோம் அப்படிங்கறனால 1/2 இன்ச் மட்டும் வந்து லைன் போட்டுக்கலாம் நீங்க ஹெம் பண்ற மாதிரி இருந்தா ஒரு ஸ்கேல் அளவு லைன் வந்து எடுத்துக்கங்க ஸ்லீவ் உடைய லெந்த் வந்து 1/2 இன்ச் பிளஸ் ஸ்டிச்சிங்க்காக 1/2 இன்ச் சேர்த்து 7 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம் கை கீழ் உயரத்துக்காக வந்து 3/2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம் அதே அளவு இந்த லாஸ்ட்லயும் மார்க் பண்ணிக்கங்க இப்போ இதுக்கு வந்து லைன் போட்டுக்கலாம் அடுத்தது ஆம் ஹோல் ரவுண்ட் வந்து இந்த ஃபோல்டிங்ல இருந்து நம்ம போட்டிருக்க இந்த லைன் நேர் வந்து கரெக்ட்டா 8 இன்ச் இருக்க மாதிரி மார்க் பண்ணிக்கலாம் 8 இன்ச் நம்ம எடுத்துறோம் ஆனா 1/2 இன்ச் முன்னாடி தள்ளி மார்க் பண்ணிருக்கறனால இந்த மார்க்கிங்க நீங்க 1/2 இன்ச் வந்து முன்னாடி தள்ளி மார்க் பண்ணிக்கிங்க அப்ப 7.5 ட நான் வந்து மார்க் பண்ணிருக்கேன் அதிலிருந்து 1/2 இன்ச் வந்து தையலுக்காக
ஸ்லீவ் ரவுண்டு வந்து 6 இன்ச் 1.5 இன்ச் வந்து தையலுக்காக இப்போ இதுக்கு வந்து லைன் போட்டுக்கலாம் ஆம் ஹோல் ரவுண்டு வந்து நீங்கள் வளைவு வந்து கொடுக்கும்போது இங்கேருந்து 2 இன்ச் 2.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அந்த வளைவை இதில் கொண்டு போய் ஜாயின் பண்ணிடுங்க அடுத்தது ஆம் ஹோல் டெப்த்து வந்து கீழே 1/2 இன்ச் இறக்கம் கொடுத்து பண்ணிக்கிங்க இப்போ இதை வந்து கட் பண்ணிக்கலாம் ஆம்போல் ரவுண்டில் சிசர் கட் வந்து போட்டுக்குங்க நடு சென்டர்லேயே ஒரு சிசர் கட் கொடுத்துட்டு கிளாத்தை ரெண்டாக ஓப்பன் பண்ணிவிட்டு ரெண்டு கிளாத்தில் மட்டும் வந்து ஆம்போல் டெப்த்து வந்து எடுத்துக்குங்க ஃப்ரண்ட் சைடுன்னு தெரியறதுக்காக இங்கே வந்து ஒரு சிசர் கட் வந்து கொடுத்துக்குங்க இப்போ நம்ம ஸ்லீவுமே வந்து ரெடி பண்ணிட்டோம் அடுத்தது ஃப்ரண்ட் சைடில் இது வந்து கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் அப்படிங்கிறனால நம்ம வந்து கிராஸில் வந்து ஃப்ரண்ட் எடுத்துக்கலாம் கிளாத்தை மறுபடியும் திருப்பி போட்டுருங்க பேக் சைடை வந்து இந்த சைடு வந்து கிராஸாக வந்து எடுத்துக்கலாம் கிளாத்தை ஃபஸ்ட்டு கரெக்டாக எடுத்து வச்சுட்டு ஃப்ரண்ட் நெக்கு வந்து 6 இன்ச் அது நமக்கு கரெக்டாக இந்த கட்டிங்கில் இல்லாமல் இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணி மார்க் பண்ணிக்கிங்க அதுக்கு அடுத்தது வந்து நம்ம அவுட்லைன் வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட் நெக்கு வந்து 6 இன்ச் அதை மார்க் பண்ணிக்கலாம் இப்போ ப்ளவுஸோடைய அவுட்லைன் எல்லாமே வந்து மார்க் பண்ணிக்கலாம் சிசர் கட் நேர் மறுபடியும் நீங்கள் மார்க் வந்து கொடுத்துக்குங்க இப்போ இந்த கிளாத்தை மடித்து விட்டுட்டு ஃப்ரண்ட் ஹைட் வந்து எடுத்துக்கலாம் ஃப்ரண்ட் ஹைட் வந்து இந்த ப்ளவுஸில் 13 இன்ச் வந்து எடுத்துக்கலாம் பேக் ஹைட் வந்து நமக்கு 14 இன்ச் இருக்குது அப்படின்னா அதில் இருந்து 1 இன்ச் மைனஸ் பண்ணி நீங்கள் ஃப்ரண்ட் ஹைட் வந்து எடுத்துக்கலாம் இப்போ இதுக்குமே வந்து லைன் போட்டுக்கலாம் இந்த கிளாத்தை எடுத்துட்டு ஃப்ரண்ட் நெக்குக்கும் பாக்ஸ் வந்து போட்டுக்கலாம் இப்போ வந்து டாட்டுக்காக நம்ம வந்து சென்டரில் வந்து மார்க் பண்ணிக்கலாம் நெக் ரவுண்ட் எடுத்தோம்ல அது அந்த லைனில் இருந்து மார்க் பண்ணிக்கிங்க 2.75 1.4 வந்து டாட்காக மார்க் பண்ணிக்கலாம் அடுத்ததும் 1.4 வந்து எடுத்துக்குங்க இந்த சைட்லேயும் சேம் 1.4 வந்து எடுத்துக்குங்க முன்பக்கமும் அதே 1.4 வந்து எடுத்துக்குங்க இப்போ இதுக்கு வந்து லைன் போட்டுக்கலாம் கீழே வந்து 1 இன்ச் அளவுக்கு வி மாதிரி போட்டுக்குங்க ஃப்ரண்ட் நெக் வந்து ரவுண்ட் நெக் அப்படிங்கிறனால நம்ம இதை அப்படியே வந்து ட்ரா பண்ணிக்கலாம் ஆம்போல் டெப்த்து வந்து நம்ம கொடுக்கணும் இதில் வந்து 1/2 இன்ச் வந்து ஆம்போல் டெப்த்து வந்து கொடுத்துக்குங்க ஷோல்டர் லூஸ் வராமல் இருக்கிறதுக்காக இங்கே வந்து 1/4 இன்ச் வந்து கிராஸ் பண்ணிக்கிங்க ஏன்னா நம்ம ஃப்ரண்ட் நெக் வந்து 6.5 எடுத்திருக்கோம் அப்படிங்கிறனால இங்கே 1/4 இன்ச் கிராஸ் பண்ணிவிட்டு ஷோல்டர் லூஸ் வந்து வராது ஸ்டிச்சிங் பண்ணும்போது இதனுடைய டாட்டோடைய அளவு எவ்வளோ எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் இப்போ ப்ளவுஸ் வந்து கட் பண்ணிக்கலாம்
சிசர் கட் வந்து போட்டுக்குங்க. அடுத்தது பட்டி அளவு வந்து எடுத்துக்கலாம். பேக் சைடு மேல கட் பண்ண ஃப்ரண்ட் பீஸ் வந்து கரெக்டா ஈவனா வெச்சுக்குங்க. வெச்சிட்டு பட்டியோட அளவு வந்து எடுத்துக்கலாம். நமக்கு இங்க மீதம் எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்ல வந்து பட்டி அளவு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பட்டிக்கு கீழே அடிச்சு திருப்புறதுக்காக 1/2 இன்ச்ல ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம். அடுத்தது பட்டியோட லெந்த் வந்து எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இங்க இருக்கிற அளவு எடுத்துக்கங்க. அந்த எடுத்த அளவை இந்த சிசர் கட்ல இருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் இருக்கிற அளவை எடுத்துக்கங்க. இதுல இருந்து வரைக்கும் மூணே கால் வருது. அந்த மூணே காலை இந்த சிசர் கட் நேர் வச்சுட்டு இந்த லாஸ்ட் ஏஜ் வரைக்கும் பாருங்க, 8 1/4 இருக்கு. அப்போ 1/2 இன்ச் நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்து மார்க் பண்ணிக்கணும். 9 1/2 வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இங்கே எடுத்த இந்த 3 1/2 இன்ச்சை இந்த எஜ்ஜில் இருந்து 3 1/2 இன்ச்சை மார்க் பண்ணிக்கிங்க. இப்போ பட்டியோடைய ஹைட் வந்து எடுத்துக்கலாம். பட்டியோடைய ஹைட் எப்படி எடுக்கிறேன்னா, இங்கே மேலே 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கிங்க. இந்த சைடு மேலே 1/2 இன்ச், இந்த லாஸ்ட்லேயும் வந்து மேலே 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிவிட்டு அளவு எடுத்துக்கலாம். நம்ம அங்கே மார்க் பண்ணிட்டு இந்த எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிட்டோம்ல, அந்த லைனில் இருந்து கீழே இந்த மார்க்கிங் வரைக்கும் இருக்கிற அளவை எடுத்துக்கோங்க. நமக்கு 3 1/2 இன்ச் வருது, அதை மார்க் பண்ணிக்கலாம். ரெண்டாவது பட்டியோட உயரம் வந்து நமக்கு 2 இன்ச் வருது. நம்ம காமனாக 2.5 இன்ச் எடுத்துக்கலாம். 2.5 இன்ச்க்கு கம்மியாக வர்ற எந்த ஒரு அளவையும் நீங்கள் வந்து 2.5 மார்க் பண்ணிக்கலாம். மூணாவது பட்டியோடைய ஹைட்டு வந்து 3 இன்ச் இருக்குது, அதை அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி வந்து கட் பண்ண பீஸில் இருந்து பட்டியோடைய அளவு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும். பட்டி வந்து நமக்கு லாஸ்ட்டில் வந்து கிளாத் பத்தாமலும் போகாது, எச்சாமும் வராது. ரொம்ப கரெக்டான பட்டியோட அளவு வந்து கிடைக்கும். இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். பேக் சைடில் வந்து சிசர் கட் போட்டுக்கங்க. நமக்கு இதில் அப்படியே வந்து இன்னொரு பட்டியும் வந்து அளவு எடுத்துக்கலாம். இந்த கிளாத் அப்படியே இந்த சைடு வச்சுட்டு இன்னொரு பட்டி கட் பண்ணிக்கிங்க. அடுத்தது பட்டன் பீஸ் வந்து எடுத்துக்கலாம். பேக் நெக்கு கட் பண்ணோம்ல, அதில் இருந்து பட்டன் பீஸ் எடுத்துக்கலாம். கொஞ்சம் க்ராஸாக இருக்கிற அளவு வந்து கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ பட்டன் பீஸ்க்கு ஃப்ரண்ட் நெக்கில் இருந்து கீழே இந்த மடிப்பு வரைக்கும் நம்ம போட்டிருக்க லைன் வந்து எடுத்துக்குங்க. 7.5 இன்ச் இருக்குது, அது கூட 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா சேர்த்து 8 இன்ச் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணிக்கிங்க. நமக்கு இந்த கிளாத்தோடைய அகலம் வந்து 2.5 இன்ச் இருந்தால் போதும், அதனால ஒரு 1/2 இன்ச் வந்து கட் பண்ணி விட்டுடலாம். அடுத்தது கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணிக்கலாம். இது வந்து பேக் நெக், பேக் நெக் வந்து ரவுண்ட் நெக்காக இருக்கிறனால நம்ம வந்து இதில் வந்து கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்கேல் வச்சும் லைன் போட்டும் கட் பண்ணிக்கலாம், இல்லை அப்படியேவும் நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஸ்கேல் வச்சு லைன் போட்டு காமிக்கிறேன். பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு லைன் போட்டு கட் பண்ணிக்கிங்க. ஒரு ஸ்கேல் அளவு லைன் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நம்ம நெக் பீஸ் எல்லாமே கட் பண்ணிட்டோம். அடுத்தது வந்து இதை மெயின் கிளாத் மேலே வச்சு கட் பண்ணிக்கலாம். இப்போ மெயின் கிளாத் வந்து எடுத்துக்கலாம். இந்த சைடு வந்து ஓப்பன் சைடு இருக்க மாதிரி இந்த கிளாத்தை வந்து நான் மடிச்சிருக்கேன். நம்ம சைடு வந்து ஃபோல்டிங் இருக்க மாதிரி மடிச்சிருக்கேன். இதில் எல்லாமே வந்து ஃப்ளவர் டிசைன் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி வரனால இதை வந்து இந்த மாதிரி கரையும் கரையும் ஒன்றா மாதிரி வச்சு நீளமாக்கில் மடிச்சிருக்கேன். இது மேலே ஃபஸ்ட்டு வந்து பேக் சைடு கிளாத் வந்து வச்சுக்கோங்க. எப்போவுமே கீழே வந்து எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சை விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் மெயின் கிளாத்தை வந்து வச்சுக்கோங்க. அடுத்தது ஃப்ரண்ட் வந்து இந்த சைடு வச்சுக்கலாம். பட்டி வந்து இந்த சைடு கீழே வச்சுட்டு ஸ்லீவ் வந்து இந்த பக்கம் நம்ம வந்து எடுத்துக்கலாம்.
இப்போ இந்த கிளாத்தில் வந்து நீங்கள் எல்லா பக்கமே வந்து ஈவனாக கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பீஸ் வந்து வச்சுக்கலாம். இப்போ ஸ்லீவ் வந்து இந்த சைடும் வைக்கலாம், அப்படி இல்லைன்னா நம்ம இந்த சைடுமே வந்து ஸ்லீவ் வந்து வச்சுக்கலாம். நமக்கு ரெண்டு சைடு எந்த சைடு வச்சாலுமே வந்து நமக்கு ஸ்லீவ் கரெக்டாக இருக்கும், ஏன்னா இதில் பூ எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது அப்படிங்கிறனால நம்ம எந்த சைடு வேணுனாலும் ஸ்லீவ் வந்து எடுத்துக்கலாம். இப்போ எல்லா அளவுகளும் நம்ம இதில் கரெக்டாக வச்சுட்டோம். இப்போ வந்து லைனிங் கிளாத்தை விட மெயின் கிளாத் வந்து அரை இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணிக்கிங்க. கிளாத் எல்லாமே நீங்கள் வந்து கட் பண்ணதுக்கப்புறம் இப்போ மெயின் கிளாத்தோட உள்பக்கம் வந்து லைனிங் வச்சுக்கலாம். ஏன்னா இதில் வந்து நெக் பீஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிறனால மெயின் கிளாத்தோட உள்பக்கம் வந்து லைனிங் வச்சுக்கலாம். நீங்கள் கட் பண்ண உடனே வந்து கிளாத்தெல்லாம் வந்து மடித்து எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது கிளாத் எதுவும் மாறாது. ஸ்லீவில் வந்து லைனிங் வந்து மெயின் கிளாத்தோட நல்ல பக்கம் மேலே வச்சுக்கலாம், ஏன்னா நம்ம இதை வச்சு அடித்து திருப்ப போகிறோம் அப்படிங்கிறனால இது வந்து மெயின் கிளாத்தோட நல்ல பக்கம் மேலே வச்சுக்கலாம். இப்போ ஸ்லீவ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சைடு வந்து பேக் சைடு முடிஞ்சிருக்கு அப்படின்னா நீங்கள் கட் பண்ண ஸ்லீவை அப்படியே இந்த சைடு பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடு ரைட் சைடு வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும், இதில் எதுவுமே உங்களுக்கு ஸ்லீவ் வந்து மாறாது. அடுத்தது பேக் சைடுமே வந்து மெயின் கிளாத்தோட உள்பக்கம் வந்து வச்சுக்கலாம். அடுத்தது பட்டியுமே நம்ம வந்து கரெக்டாக எடுத்து வச்சுக்கலாம். பட்டி வந்து உங்களுக்கு மெயின் கிளாத்தில் அதிக கிளாத் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பீஸ் கட் பண்ணாவே போதும், அதை வச்சு நீங்கள் ரெண்டு பட்டியும் வச்சுக்கலாம். இப்போ பட்டி வந்து இந்த சைடு திருப்பிட்டு மெயின் கிளாத்தோட நல்ல பக்கம் மேலே வந்து லைனிங் வந்து வச்சுக்கலாம். இப்போ பட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு ஃப்ரண்ட் சைடு முடியுது அப்படின்னா அடுத்த சைடு நீங்கள் ஃப்ரண்ட் சைடு தான் வந்து வைக்கணும். இந்த மாதிரி வைக்கும்போது உங்களுக்கு வந்து பட்டியும் ரெண்டு சைடும் கரெக்டாக வரும். பாடி மெஷர்மெண்ட்டில் 35 சைஸ் அளவுள்ள டோஸ் வந்து எப்படி கட் பண்ணோம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.